பச்சை துரோகி சிவான், உனக்கு எதிராக எங்கள் படை நிற்கும். தமிழ் தேசிய கூட்டணி என்று ஏன் தொடங்க வேண்டி வந்தது என்றால், தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து அதிகமாகிக் கொண்டே போகின்ற காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டணியை நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியிருந்தது என்றால், இங்கே தமிழ் தேசியம் என்பதை ஒரு ஓட்டு அரசியலுக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்தி, அந்த ஓட்டு அரசியலிலிருந்து அவரவர் தேவைக்கு ஏற்றவாறு தங்களது சுயநலத்திற்காக தங்களது தேவைகளுக்காக மடைமாட்டுகின்ற ஒரு வேலை நடந்து கொண்டே இருப்பதை இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணி என்று அறிவித்திருக்கின்றோம். அதான் காரணம். தமிழ் தேசியம் என்று மேடைக்கு மேடை பேசுவதெல்லாம் தமிழ் தேசியமாக மாறிவிடாது. தமிழ் தேசியத்திற்கென்று சில கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த கோட்பாடுகளுக்காக உயிர் விட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்து சிறைக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த கோட்பாடு நிறைவேற வேண்டும் என்று களத்தில் நின்று சுயநலம் இல்லாமல் போராடி கொண்டிருப்பவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அரசியலை அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நாங்கள் எங்கள் மௌனம் கலைத்து தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற இந்த கூட்டணியை உருவாக்கினோம். தமிழ் தேசியம் என்பது என்ன, திராவிடம் என்பது என்ன என்று ஒரு பெரிய விவாதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளாக உருவாக்கிவிட்டார்கள். மிக தெளிவாக 2009 பின்னாடியான ஒரு நெருக்கடியான மனச்சூழல் தமிழினத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடி உருவான காலகட்டம் 2009. அப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடி அதற்கு முன்பு எந்த காலகட்டத்தில் நமக்கு கிடையாது. நாம் மிகப்பெரிய நெருக்கடியை எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டதில்லை. அப்படி 2009 உருவான அந்த மனநிலையை பயன்படுத்திக் கொண்டு அன்றைக்கு கோபத்தோடு திரண்டெழுந்த தமிழின இளைஞர்களை எல்லாம் திராவிடத்திற்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தி தமிழ்நாட்டிற்குள்ளாக ஒரு பிளவு அரசியலை செய்திருக்கிறார். தமிழ் தேசியத்தையும் விளக்கி சொல்லவில்லை, திராவிடத்தின் பங்களிப்பையும் சொல்லவில்லை. இங்க பிரச்சனை அதுதான். தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று பேசவே இல்லை. நான் ஐயா மணியரசனிலிருந்து சொல்லுகின்றேன். அவராக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானாக இருந்தாலும் சரி, இரண்டாம் அவருக்கு அது நாம் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவருக்கு தமிழ் தேசியத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நபர் என்றால் திராவிடம் என்றால் என்னன்னு தெரியாமலே 10 வருஷம் மேடையில் பேசினவர் அவர். பெரியார் என்ன சொன்னார் என்பதை வாசிக்காமலேயே 10-15 வருடமாக நான் ஒரு பெரியாரிய பேரன் என்று மேடையில பேசியவர். அவருக்கு தேவை மேடையும் மைக்கும் தான். அந்த மேடைக்கு ஏற்றவாறு அவர் அரசியலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்தது. இன்றைக்கு மோடி என்ன செய்கிறாரோ, ஒரு மாநில கட்சிகளை ஒரு மாநில ஆட்சிக்கு என்ன நெருக்கடி கொடுக்கிறாரோ, அன்றைக்கு அதை காங்கிரஸ் செய்தது. காங்கிரஸ் செய்தது, மாநில கட்சிகளை முடக்கியது. அதை எதிர்த்து நின்று மக்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பை திமுக மேற்கொள்ளவில்லை, கலைஞர் மேற்கொள்ளவில்லை என்கின்ற கோபம் ஏமாற்றம் எல்லோருக்கும் இருந்தது. அப்ப தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியல், ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல், தேர்தல் களத்தையும் கையாளக்கூடிய அரசியல் தேவை என்று எல்லோரும் உணர்ந்தார்கள். அப்படியாகத்தான் இங்கே ஒரு அமைப்பு திரட்சி வர ஆரம்பித்தது. எல்லாரும் போராட்ட களத்தில் இருந்தவங்க எல்லாம் இனப்படுவதற்கு பிறகு அந்த சோர்வான காலகட்டத்தில் நாம் அடுத்து ஏதேனும் ஒன்று நகர்த்த வேண்டும் என்று உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கத்திலே பிரச்சாரகராக வரக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தவர் நாம் தமிழரனுடைய கட்சியிலே இருந்த சீமான். ஒட்டுமொத்தமாக தனது கட்சி அந்த கட்சியினுடைய ஏகபோக அதிபராக மாறியது அந்த கட்சியினுடைய பலவீனம். அன்றைக்கு இருந்த பெரியாரிய தலைமைகள், அதை ஊக்குவித்த தலைமைகள் கண்டித்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறினார்கள். 1.5 வருட காலகட்டத்திற்குள்ளாக அந்த கட்சியை வளர்வதற்காக எல்லா இடத்திலும் ஓடித்திருந்தவர்கள் பெரியார் இயக்க தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள். ஆனால் 1.5 வருட காலத்திற்குள்ளாக திராவிட எதிர்ப்பு நிலையை நிலைப்பாட்டை எடுத்து வெளியிலே அவர் அறிவித்து வந்து நிற்கிறார். 2009 அதிமுகவிற்கு ஆதரவு, 2011 அதிமுகவிற்கு ஆதரவு, 2014 அதிமுகவிற்கு ஆதரவு என்று தொடர்ச்சியாக ஒரு கட்சி சார்பாக ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். தமிழ் தேசிய போராட்டம் எழுச்சி 2009 பிறகு வருகிறது. தமிழ் தேசியம் என்ன கேட்கிறது? தமிழர்களுக்கு என்ற ஒரு இறையாண்மை இருக்கிறது, எங்களுக்கு என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. நமக்கு கோரிக்கை இல்லையா? நமக்கு என்ற விருப்பம் கிடையாதா? நமக்கு என்ற நலன் கிடையாதா? நமக்கு என்ற அரசியல் பார்வை கிடையாதா?
இலங்கை குறித்து நமக்கு அரசியல் பார்வை கிடையாதா? சிங்களத்தை குறித்து நமக்கு அரசியல் பார்வை கிடையாதா? 20 பேரை இழந்திருக்கின்றோம் 3 மாத காலகட்டத்திற்குள்ளாக. வீதிகளிலே, தமிழ்நாட்டின் வீதிகளிலே தீக்கு உடல், தனது குடலை கொடுத்து அந்த ஈகையரான மக்களினுடைய குரல் என்ன? இந்திய அரசு செய்த துரோகம், அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று கோபத்தோடு கிளம்பிய இளைஞர்களை எல்லாம் என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாரு? இங்க திராவிடம் என்கின்ற பேர்ல தெலுங்கர்கள் வந்து இதையெல்லாம் செய்து விட்டார்கள் என்று பசப்பினார்கள். பச்சை துரோகத்தை சீமான் செய்தார். பச்சை துரோகம். ஏன் எங்களை போன்ற திமுகவிற்கு எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் நிற்கக்கூடிய எங்களை போன்றவர்களை எல்லாம் தனது மேடைகளை ஏற்ற மாட்டேங்கிறார்? காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் முகத்தில் கிழிந்து விடும், கிழித்து தொங்க விட்டுரும். 2009 ரெட்டலைக்கு ஓட்டு, 2011 ரெட்டலைக்கு ஓட்டு, 2014 ரெட்டலைக்கு ஓட்டு, எந்த இடத்திலும் நாங்கள் இரட்டலைக்கு ஓட்டு கேட்டு போய் வீதியில் நிக்கல. அன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிராக திமுக எதிராக வீதியில் நின்றோம். அதற்கு பிறகு பாஜக எதிராக நின்றோம். பாஜகவோட அதிமுக கைகோர்க்கிறது என்று பாஜகவிற்கும் அதிமுக எதிராக நின்றோம். என்றைக்கும் வேறொரு கட்சிக்காக, திமுகவிற்காக, அதிமுகவிற்காக வீதியில் வந்து நிற்கவில்லை நாங்கள். நாங்கள் வீதியில் நின்றோமா? நேர்மையான அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அப்ப இந்த நேர்மையான ஒரு அரசியல் திரட்சி, இந்திய அரசியல் குற்றவாளியாக யாரையெல்லாம் குற்றவாளியாக, அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசியல் பங்கெடுத்த அனைவரும் குற்றவாளிகள், ப சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற போராட்டத்தை எடுத்த தோழர்களை எல்லாம் சிதறடித்து அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி, அவர்களை எல்லாம் தெலுங்கர்கள், திராவிடர் என்பவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள், அவர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் பொய் பசப்பறை பேசி அந்த போராட்ட திரட்சியை முடித்து கட்டியவர், ஒழித்து கட்டியவர் சீமான். 15 வருஷம் கழிச்சு பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. காரணம், இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 2014 வரை நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம், பல்வேறு கூட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுத்தோம். திமுகவிற்கு மாற்றாக, அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு தேர்தல் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பல முறை பேசினோம். இல்லை என்று சீமான சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அது யோகி. இன்றைக்கு ரஜினிகாந்த் கிட்ட போய் நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இந்த வார்த்தை எத்தனை தடவை கேட்கிறது? இந்த வெக்கமா இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சீமானுக்காக எழுதி வைக்க வேண்டியிருக்கும். காஷ்மீருக்கு ஆதரவு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சா போய் கைகோர்க்கிறது, ரஜினிகாந்த் போய் கைபிடிச்சிட்டு இருக்கிறது, இப்ப சீமான் வந்து விஜய் வந்தார எனக்கு தம்பி ஆவார்ன்றது, அவர் திராவிடம் சொன்ன எனக்கு எதிரின்னு சொல்லிடுறது, திராவிடம் என்று சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு கோபத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் கோபமா வெடிப்பது. திராவிடன் என்று சொன்னால் கோபமா வெடிக்கக்கூடிய சீமான், சங்கி என்று சொன்னால் சிரித்து புன்னகையோடு அவருக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றார். உங்கள் மூஞ்சியை நீங்களே காமிச்சதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இத்தனை ஆண்டுகள் அயோக்கியத்தனமா இல்ல? அயோக்கியத்தனமா இல்ல? இந்துத்துவ அமைப்பு தமிழை ஏற்கவில்லை, தமிழ்நாட்டை ஏற்கவில்லை, அதற்கு எனது நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை வீழ்த்துவதுதான் தமிழ் தேசத்தினுடைய முதல் படியாக இருக்க வேண்டும். பச்சை துரோகி, பச்சை துரோகி சிவான், உனக்கு எதிராக எங்கள் படை நிற்கும் சொல்றோம். திமுக நிற்போம். இந்த 15 ஆண்டுல இந்த இளைஞனை எல்லாம் சிதைத்து சீரழித்து அவனது பொருளாதாரத்தை சுரண்டி, அவனது உணர்வை சுரண்டி, அவனது அரசியலை சுரண்டி, மடை மாற்றி உம்மை மேடை ஏற்றி அரசியலுக்கு அழைத்து வந்த பெரியாரஸ்டுகளை எல்லாம் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி, பெரியாரை இழிவுபடுத்தி இத்தனையும் செய்துவிட்டு, சீரழிவு அரசியலை செய்துவிட்டு ரஜினியோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய சீமான் அரசியலை ஒழித்து கட்டுகின்ற வேலையை செய்வார். ஏனென்றால் திமுகவிற்கு எதிரான சரியான மாற்று அரசியல் செய்யணும்னா இந்த மாதிரி புல்லுருவிகளை புதுங்கி வெளியே வீசினா மட்டும்தான் செய்ய முடியும். எங்களுக்கு திமுகவுக்கு மாற்று தேவை, ஆனால் அந்த இடத்தில் சீமான் கிடையாது. சீமானுக்கு முதுகெலும்பும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது. நிக்க சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை வழக்குகளை வாங்கி கொண்டு நிற்கின்றோம், எத்தனை வழக்குகள்? வாயை திறந்த பொய், வாயை திறந்த பொய்.
இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் திரண்டெழுந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியலை சிதைச்சிட்டு வந்த இளைஞர்களை எல்லாம் அவனிடத்துல பொய்யா கதையை பேசி எந்தவித கருத்தும் அவனுக்கு என்னன்னா, நான் கேட்கிறேன், கேம் ஷெரீப் தோழருடைய கட்சி தோழர்கள் இங்க இருக்கிறாங்க, விடுதலை தமிழ் புலி கட்சியினுடைய தோழர்கள் இருக்கிறார்கள், ஐயா தனியரசினுடைய தோழர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள், தோழர் எஸ்ஆர் பாண்டியனுடைய இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள், நாகத்திருவன் கட்சியை சேர்ந்த தோழர்கள், இத்தனை பேரும் இங்க இருக்கிறோம், இத்தனை தலைவர் மேடையில் இருக்கிறோம், எங்க யாருக்கும் ஒருவருடைய தொண்டர்களை இன்னொரு பறித்து கொண்டு சென்று விடுவார் என்கிற எந்த அச்சமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் சீமானுக்கு உண்டு, சீமானுக்கு உண்டு. வேற எந்த கட்சி தலைவரையும் தனது மேடையில் ஏற்றுவதற்கான துணிச்சல் கிடையாது, வேற யாருக்கும் அந்த மாதிரி துணிச்சலே கிடையாது, எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. ஏனால் எங்கள் கருத்துக்கள் தெளிவானவை, எங்கள் கருத்துக்கள் தெளிவானவை, அதை விட எங்கள் அரசியல் அதை விட முற்போக்கானவை. நாங்கள் களத்தில் வீதியில மக்களோடு நிற்கின்றோம், வெறும் வாய்ஸ் அவர்கள் அரசியல் செய்யவில்லை. நாங்கள் கோட்டை பட்டணத்தில் மீனவ சட்டா இலங்கை படை கொன்னது, உங்க ஊர்ல எவ்வளவு தூரம் அது? 50-60 கிலோமீட்டர். நெய்தல் படை கட்டுவேன், கொய்தல் படை கட்டுவேன் பேசின சீமான் அங்கு கிடையாது. 3 நாட்கள் நானும் தோழர் குழந்தை அரசன் அவர்களும் கோட்டைப்பட்டத்தில் நின்றோம், நாங்கள் அந்த மீனவர்களோடு நின்றோம். முதல் முறையாக கொல்லப்பட்ட மீனவனுடைய புதைத்த உடலை எடுத்து உடல் பிணக் கூராய்வு செய்வதற்கான போராட்டத்தை நடத்தணுமா இல்லையா, நடத்தி காட்டணுமா இல்லையா? வெறும் நெய்தல் படம் சொல்லிட்டா முடிஞ்சதா? எல்லாம் சினிமாவா? எல்லாமே சினிமாவா? நான் நாம் தமிழர் இருக்கக்கூடிய நிறைய பேர் கோபப்பட்டு வெளியே போகக்கூடியவர்களை பார்க்கின்றேன், அந்த இளைஞர்களை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். அதோட பரிதாபம் என்னன்னால், நீங்கள் அந்த கட்சியில ஏமாந்தது மட்டும் நான் பரிதாபமா பார்க்கல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க போகிறது நின்றுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதான் அந்த பரிதாபம். அந்த நபர் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய சீரழிவு கட்சிக்குள் வைத்தது அல்ல, கட்சிக்கு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு திசை தெரியாமல் அநாதைகளாக அநாதரமாக விட்டாரே, அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய சீரழிவு, மிகப்பெரிய சீரழிவு. கொள்கையை சொல்லித்தரவில்லை, கோட்பாட்டை சொல்லித்தரவில்லை, வரலாற்றை சொல்லித்தரவில்லை, போராட்டத்தை சொல்லித்தரவில்லை, துணிவை சொல்லித்தரவில்லை. எனக்கு முன்பு பேசிய இளமாறன் நாம் தமிழர் கட்சியில மாநில பொறுப்பில் இருந்தவர், இளைஞரணி பொறுப்பாளராக இருந்தவர், அவருடைய மிகப்பெரிய நாம் தமிழருடைய வரலாற்றிலேயே முதல் மிகப்பெரிய மாநாட்டை கோவையில நடத்தி காட்டியவர் இளமாறன். கட்சியை தடை செஞ்சிருவான், போராட்டத்தை நிறுத்து என்று சொன்ன காரணத்தினால் அந்த கட்சியில் வெளிவந்த போராட முடியாதவனுக்கு எதுக்குடா கட்சி, போராட துணிச்சலை எதிர் கட்சி எதுக்கு வச்சிருக்கிற? உனக்கு சினிமா படம் எடுக்க தெரியல, அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, புரட்சி பண்ணவும் தெரியல, கோழைகளுக்கு எதற்கு கட்சி? கோழைகளுக்கு எதற்கு கட்சி? நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரி சீமான மாதிரி மேடையில் வசனம் பேசுற ஆட்கள் இல்லை, ஆனால் களத்தில் நேருக்கு நேராக நின்று மோதக்கூடியவர்கள். ஒரு அடி பின்னால் வைக்க மாட்டோம், ஒரு அடி பின்னால் வைக்க மாட்டோம். எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம், போராட்டங்களின் மூலமாக நாம் வளர்ந்தோம். அன்பான தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, வீதியில் இறங்கி உங்கள் கட்சிக்கும் உங்கள் இயக்கத்திற்கும் தோழர்களை நீங்கள் வென்றெடுக்கவில்லை என்றால் புல்லுருவிகள் தான் கட்சியை வகுத்துவார். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் தமிழ் தேசியத்தை அழிக்கக்கூடியவர்கள், தமிழினத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மண்ணில தங்கள் கட்சி கொடியை நாட்டுவார். திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் எதிரான அரசியலை கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இவர்களின் மீதான எந்த மதிப்பும் தயசி வச்சுக்காது, எந்த மதிப்பும் வச்சுக்காது. தமிழ்நாட்டில் நமக்கென்று ஒரு மாற்று அரசியல் வேணும், வலிமையான அரசியல் வேண்டும், அதை நாம் செய்தாக வேண்டும். ஆனால் ஒரு பொய்யின் மீது அதை செய்ய முடியாது, ஒரு கோழைத்தனத்தின் மீது அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் நமக்கென்று ஒரு மிகப்பெரும் ஒரு பொறுப்பு இருக்கிற தோழர்களே, பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரியார் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றன, அவரது உரைகள் இருக்கின்றன, அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உரைகளை தேடி எடுத்து படித்து வாசித்து அதில் கற்றுக்கொள்ளுங்கள். இதில் இருந்துதான் அரசியல் பிறக்கும், இதில் இருந்துதான் அரசியல் பிறக்கும். இங்க இருக்கிற இயக்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, தமிழ் தேசிய அரசியலை சீமானிடமிருந்து காக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. இங்க தமிழ் தேசிய கூட்டணி என்று நாங்கள் உருவாக்கியதற்கு காரணம், தமிழ்நாட்டிற்குள்ளாக ஒரு தமிழ் தேசியம் என்பது தமிழரசன் போன்றவர்கள்,
தோழர் தமிழரசன், புலவர் கலியபெருமாள் போன்றவர்கள், பாவலர் பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து மிகப்பெரிய ஈகத்தை செய்து அவர்கள் இந்த தேசிய அரசியலை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த அரசியலை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக, இழிவுபடுத்துகின்ற விதமாக நடத்தப்படக்கூடிய அரசியலை நாம் வீழ்த்தியாக வேண்டியிருக்கோம். அது இந்த மேடையில் சொல்ல வேண்டியது. நாங்கள் இவ்வளவு காலம் அதை பேசினதில்லை, 15 வருடமாக பேசினதில்லை. ஏதாவது ஒரு புள்ளியில அவரிடத்துல ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தோம், இல்லை. ஷெரீப் அவர்கள் கூட எத்தனையோ முயற்சி எடுத்தார், அவருடன் நேரடியாக பேசினார், அவர் கூட்டங்களுக்கு சென்றார், விவாதித்தார். அவர் தான் கொண்டு போய் அவர்கிட்ட பழனி பாபாவை அறிமுகப்படுத்துறாரு. பழனி பாபாவை சீமானுக்கு அறிமுகப்படுத்திய தோழர் கே எம் ஷெரீப். ஆனால் இன்னைக்கு அவர்களும் மேடையில் பேசுறாரு, பழனி பாபாவை என்ன தவிர தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்களான். இது ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்லை. செகுவேராவே நான் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொன்னவர், நிஜமா தாங்க. நான் பொய் சொல்ல, 2010 பார்த்தீங்கன்னா சொன்னார், செகுவேராவே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவன் நான். நல்லவேளை ஃபிடல் காஸ்ட்ரோட அறிமுகப்படுத்தினது நான் தான் சொல்லாம இருக்கேன். ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கே செகுவேராவை அறிமுகப்படுத்தியவன் நான். ஒரு தனியா அவர் நண்பர் சொன்னான்னு சொல்லுவார். சின்ன பசங்களுக்கு தெரியாது ஃபிடல் காஸ்ட்ரோ யாருன்னு தெரியாது இல்ல. அவர் நம்ம தம்பி தான், அவரும் இங்கதான் இருக்கிறார், சண்டை போட்டாரு, நல்லா பெரிய தாடி வச்சிருப்பாரு. அந்த தம்பிட்ட அப்பவே சொன்னேன், தாடிக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் போட்டு ஷாம்பு எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லபடியா வச்சுக்கணும்னு சொன்னேன். தம்பிட்ட நல்லா சாப்பாடு போடுவாப்புல அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி ஒரு சொல்லி வச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் நம்பி விசிலடிக்கக்கூடிய தம்பிகள் அங்க இருக்கிற அவர்களைத்தான் பாதுகாக்க வேண்டும், அவர்களைத்தான் பாதுகாக்கணும். அந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை. அவர்கள் தான் இந்த இனத்தின் மீது, தமிழர்கள் மீது ஒரு இனப்பற்றோடு, இவர்களுக்கு ஒரு அரசியல் தேவை, அதிகாரம் தேவை என்று வந்த இளைஞர்கள் அவர் பின்னால் போய் நிற்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா எந்த கூட்டத்துக்கும் போறது இல்லையே, எந்த கட்சி கூட்டத்துக்காவது போனாதான அவருக்கு உண்மையான அரசியல் என்ன பசங்களுக்கு தெரியும். அப்படி எந்த கூட்டத்துக்கும் போறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, குழந்தை அரசன் ஒரு தெலுங்க, திருமுருகன் ஒரு தெலுங்க, ஷெரீப் அவர் என்ன சொன்னார் தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒண்ணு மண்டைகளை போட்டு வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டான், எதுவுமே யோசிக்க மாட்டான். அந்த இளைஞன் கடைசியில சீமானை பத்தியான ஒரு பிம்பம் என்னன்னு உண்மை தெரிந்தது பிறகு எல்லாருமே தப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற விரக்தி மனநிலையில் தான் வெளியேறுகின்றான். அவர் மரியாதை நிமித்தமாக சீமானை யாரை சந்திக்கிறாரு, மரியாதை நிமித்தமாக வானதியை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக பொன்னாரை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக ரஜினிகாந்தை சந்திப்பார். ஆனால் மரியாதை நிமித்தமாக என்றைக்கும் தமிழினத்துக்காக போராடக்கூடிய எவரையும் சந்தித்ததில்லை. என்னைக்கா சந்திச்ச போட்டோ வந்து பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் போராடக்கூடிய எவரையாவது மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறாரா? அது எப்படி சாத்தியமாகும்? தமிழ்நாட்டில் திமுக ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரும்னு சொல்லக்கூடியவர்கள், இங்கே மண்ணுக்காக போராடக்கூடிய பல்வேறு இயக்க தலைவர்கள், பல்வேறு இயக்க தலைவர்கள் இருக்கிறார்கள். அங்கே அணுவுலை போராட்டத்தை நடத்திய உதயகுமார் இருக்கிறாரு, ஸ்டெர்லைட் போராட்டத்தை நடத்திய ஃபாத்திமா இருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்ட களத்தில் இருந்து யாரோடாவது அவர் உறவு வைத்திருக்காரா? யாரையாவது மேடையில் ஏற்றிருக்கிறாரா? இந்த குளங்குளம் போராட்டத்தில் நின்ற முகிலன், இப்படி யாரையாவது, சாதி எதிர்ப்பு போராட்ட களத்தில் நின்றவர்கள், சுற்றுச்சூழலுக்காக போராடியவர், இப்படி யாரையுமே மேடையில் ஏற்றியதில்லை. இதில் கொடுமை என்னன்னா, நம்மாழ்வார் அவர்களை தமிழர்களை தெலுங்கு என்று சொல்லி அந்த கட்சி பரப்புரை செஞ்சது அவர் உயிரோடு இருக்கிறப்ப. ஏன்னா அவர் மீத்த நெல் போராட்டத்தை கட்டி நடத்திட்டு இருந்தார், அந்த போட்டல ஒரு போய் சேர மாட்டார், அதெல்லாம் சேர மாட்டார். நம்மாழ்வார் இறந்த உடனே இவர் தான் ஒரு விவசாயி என்பதை போல நம்மாழ்வார் படத்தை எல்லா இடத்தையும் வச்சுட்டு இருக்கிறேன். நம்மாழ்வாருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எங்க கண் முன்னால் நடந்த வரலாறு. பூவுலக நண்பர்களுடைய நிகழ்ச்சியில நம்மாழ்வார் வருவார், பேசுவார். பல்வேறு விவசாய சங்கங்களுடைய நிகழ்ச்சியில அவர் பேசியிருக்கின்றார். போராட்ட காலத்தை எல்லாரையும் ஒருங்கிணைத்திருக்கின்றார். தோழர் குழந்தை அரசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவரோடு நின்றிருக்கிறார்கள். அவர்களே படம் போடுறதில்லை. ஏன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பை தின்று வாழக்கூடாது என்கின்ற நேர்மையான எண்ணம் இந்த தலைவர்களுக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் திருடுறது, கேட்கறது யாரும் இல்லை. இல்லை, நம்மாழ்வார் குடும்பத்திலிருந்து யாராவது போய் கேட்கணும், உமக்கும் நம்மாழ்வாருக்கும் என்னையா சம்பந்தம்? திடீர்னு ஒரு விவசாயம் மாறிட்டார். எல்லா வகையிலும் இந்த இளைஞர்களை மடையமாற்றி காயெடுத்து சிதறடித்து, நான் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உங்களுக்கு உண்மையாலுமே தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியலை கட்ட வேண்டும் என்றால், அது மாற்று இயக்கங்களாக கடந்த 40-50 ஆண்டுகளாக களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களோடு கைகோர்த்து தான் நீங்கள் உருவாக்க முடியும். அப்படி கைகோர்க்கவில்லை என்றால், ஒன்று நீங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும். அப்படி உங்களுக்கு போராட்டத்தை நடத்துவதற்கு துணிவோடு ஒரு தலைவர் இருந்தால் அதை செய்யுங்க.
உங்க தலைவன் துணிச்சல் இல்லாதவராக இருக்கிறாரு. போராடுவதற்கான எந்த துணிச்சலும் இல்லாத ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு போராட்ட அமைப்பை கட்டுவீர்கள்? எப்படி இங்க திமுக அதிமுக மாபெரும் ஜாம்பவான்களுக்கு எதிராக எப்படி கட்சி உருவாக்க முடியும்? எப்படி சாத்தியமாக முடியும்? கேளுங்க அவங்க கிட்ட. இது ரெண்டு பெரிய கட்சிகள். இதுல என்னன்னா எல்லாரையுமே வந்து நீங்க திமுக கைக்கூலியில் எழுதுவானு. ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 150-200 கூட்டங்கள் போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். எத்தனை போராட்டங்கள் இங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியாது. ஒரு வாரத்தில் 3-4 கூட்டங்களில் இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை கண்டித்து போராட்ட காலத்தில் நிற்கின்றோம் நாங்கள். ஆனால் எல்லாத்தையும் திமுக காரன் உத்தர குத்துறது. அதுக்கு முன்ன என்ன குத்துறாங்க? தெலுங்கன்னு குத்துறாங்க. வேறு தெலுங்குன்னு சொல்றது திமுக காரன் சொல்றது. இதைத்தான் மாத்தி மாத்தி எழுதிட்டு இருப்பாங்க. பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், அவர் இங்க இருக்கக்கூடிய போராடக்கூடியவர்களை எல்லாம் தெலுங்குன்னு சொல்லுவார். ஆனா பிஜேபி தலைவர் ஒருத்தரை கூட தெலுங்குன்னு சொல்ல மாட்டான். ஒருத்தரை கூட சொல்றது பெரியார தெலுங்குன்னு சொல்லுவார். அந்த கட்சியில இருந்து இங்க போராடக்கூடிய அனைவருமே தமிழர் அல்ல தமிழர் சொல்லுவார். அப்புறம் பிஜேபி இருக்கக்கூடிய வானதி தமிழரா, தமிழிசை தமிழரா, அமர் பிரசாத் ரெட்டி தமிழரா, அர்ஜுன் சம்பத் தமிழரா சொல்லுங்க. வாய் திறந்து சொல்ல சொல்லணும்ல? சொல்ல மாட்டார். அவருக்கு பிஜேபி எதிரல்ல. அன்பான தோழர்களே, வீட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மளுக்கு வந்து, நம்ம மூத்த சகோதரர் நம்மளுக்கு சண்டை இருக்குது, சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாம்பு வந்துருச்சுன்னா, ஒரு கட்டுவிரியன் வந்துருச்சுன்னா, அந்த கட்டுவிரியை நம்ம சகோதரனை கடிச்சு செத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடு நம்மளுக்கு தான் வந்துருச்சு நினைக்கிறோம் எவ்வளவு முட்டாளோ. அதுபோல நமக்கும் திமுகவிற்கும் முரண்பாடு இருக்குதுனால், அந்த முரண்பாடு இருக்கக்கூடிய சமயத்து நல்ல பாம்பாக பாரதிய ஜனதா கட்சி உள்ள வருகிறது என்றால், நம்ம முரண்பாட்டை முதலில் ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல பாம்பை அடித்தாக வேண்டும், கட்டுவிரனை விரட்டியாக வேண்டும். அதான் செய்யணும். விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது இதர அமைப்புகளோ அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக போனார் என்ற காரணம் என்னவென்றால், 2014 போகல, 16 போகல, 11 போகல, 2009 போகல, அவர்கள் ஏன் 2019 21 போனார்கள் என்றால், பாஜக மோடி என்கின்ற ஒரு வடநாட்டான் இங்க கொடி நட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு மார்வாடி சேர்த்து தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணும் வர்றான். அப்படிப்பட்ட ஒருவன் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டுக்கு சட்டங்களை நிறைவேற்ற அதிகாரத்தை கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டிலே ஆளுநரை வைத்து திருவள்ளுவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சீரழிக்க வேண்டும், அவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டும், தமிழ் மொழியை இழிவுபடுத்த வேண்டும் என்று டெல்லியிலே ஒரு கட்சியை வச்சு அதன் மூலமாக தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறான்னா, யார்பா நமக்கு முதல் எதிரி? யார் எதிரி? பிஜேபி தான் எதிரி. ஆனா அவர் மேடையில் மட்டும் பிஜேபி எதிராக பேசுவார், மோடிக்கு எதிராக பேசுவார், சிரிச்சிட்டு போயிருவார். ஆனா ஒரு போராட்டத்தை கட்டியது கிடையாது. ஒரு இடத்தை கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவோ ஆர்எஸ்எஸ் எதிராகவோ போராட்டத்தை கட்டியது கிடையாது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் திமுக கேட்டியான்னு கேட்பாங்க. ஏப்பா திமுக சரியில்லைன்னு சொல்லிதான் ஒன்ன வர சொன்னாங்க, நீ திமுக கை காமிச்சுட்டு திமுகவை விட அதிகமா கொள்ளையடிக்கிறதுக்கு தயாராகிறேன்னா, நான் கேட்கிறேன், ஒரு கவுன்சிலர் சீட்டு இல்லாத நீ இவ்வளவு கொள்ளையடிக்கிறனால் இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க ஏன் பண்ண மாட்டாங்க சொல்லு? ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு உனக்கு யோகியது இல்ல, வக்கு இல்லை. அப்ப தமிழ்நாட்டில் அவர் என்ன செய்கிறார் என்றால், திமுக மட்டும் எதிரி என்றால் அதுல என்ன பண்ணுகிறார் என்றால், பாரதிய ஜனதா கட்சி எதிரி அல்ல என்று சொல்லுகிறார், முதன்மை எதிரி அல்ல என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டிற்கான ஆபத்தை டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதோடு கொள்கையோடு பெரிய முரண்பாடுகளை கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியும் தான், வேற ஒன்றும் கிடையாது. டெல்லியிலிருந்து வந்தவன் தான் பிரச்சனை நம்மளுக்கு, அவன் தான் முதல் பிரச்சனை. தமிழ்நாட்டில் இத்தனை சீரழிவு வந்திருக்கிறது என்றால் டெல்லிக்காரன் கொடுத்த நெருக்கடி தானே, இங்கே அவன் கொண்டு வந்த சட்டங்கள் தானே, அவன் பறிக்கக்கூடிய திட்டங்கள் தானே, இங்க எந்த சட்டத்தையும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடிகிறது? ஒண்ணுமே பண்ண முடியும் நம்மளால. அப்ப அதை கேள்வி கேட்காமல் நம்மளுக்கு அதிமுகவோட முரண்பாடு இருக்குது, திமுக முரண்பாடு இருக்குது, அவர்கள் மாற்றாக நம்ம வேற உருவாக்க வேண்டும் என்பதில் நம்மளுக்கு வேறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் வீடு இருந்தாதானே ஓடு மாத்த முடியும் என்று அண்ணா சொன்னார். வீடு இருந்தாதானே ஓடு மாத்த முடியும், வீட்டை இடிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? இன்றைக்கு தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சியிடம் விட்டு கொடுத்து விட்டால் என்ன செய்யும்? என்ன செய்யும் எடப்பாடியார்? என்ன செஞ்சாரு? எல்லா இடத்திலும் இந்துத்துவ ஆட்களை கொண்டு வந்து ஆட்சியிலே அல்லது அதிகாரத்திலே அமர்த்துகின்ற வேலையை ஆர்எஸ்எஸ் செய்த போது அதெல்லாம் அனுமதித்தார். நாம் ஏன் எடப்பாடி அவருடைய ஆட்சியை எதிர்த்தோம் சொல்லுங்க. மேம்பாலை இயக்கத்தில் பார்க்க சொல்ற, நாங்கள் மாநில கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை கூர்ந்திட்டவில்லை. மாநில கட்சியில் 1000 குறை இருக்குதுங்க, 1000 குறை இருக்கு. ஆனால் மாநில கட்சிகளினுடைய அதிகாரம் ஒரு எல்லைக்குள் தான் இருக்கும். மாநில கட்சியினுடைய ஊழலை கையாள முடியும், எதிர்கொள்ள முடியும், மாநில கட்சியோடு நீங்கள் உரையாட முடியும், கேள்வி கேட்க முடியும், அவனை எதிர்த்து போராட முடியும். ஆனால் டெல்லியில் இருக்கிறானே அதிகாரம்,
அது யார் கேள்வி கேட்கிறது? யார் கேள்வி கேட்கிறது? இங்க எம்ஜிஆர் நகர்ல இந்த மூன்று பெரிய ஆளுமைகளுக்கு கூட்டம் நடத்தக்கூடாது என்று ஒரு மாநில கட்சி சொல்லுமோ, ஒரு டெல்லிக்காரன் சொல்லுவான்? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? இந்த புரிதல் கூட இல்லை என்றால் எப்படி அரசியல் நிற்க முடியும்? இங்க திருவள்ளுவர் சிலைக்கு கொச்சையாக காவி உடை போடுவது, திருக்குறளை சனாதனத்தம் என்று சொல்லுவது, ஹிந்தி மொழியை திணிப்பது, நமக்கான வரி வருவாய் நிறுத்தி வைப்பது, இத்தனையும் செய்யக்கூடியது யாரு? அவன்தானே நம்மளுக்கான எதிரியாக இருக்க முடியும். அதை எதிர்த்து போராடவில்லை என்று அதிமுக திமுக குறை சொல்லலாமே ஒழிய, அதிமுக திமுக மட்டும்தான் முதன்மை எதிரி என்று சொன்னோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இணக்கமாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அவங்க முதன்மை எதிரியாக இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவத்தை எதிரியாக, சாதிய இந்துத்துவத்தை எதிரியாக, சனாதன இந்துத்துவத்தை எதிரியாக முன்னிறுத்தாதவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. தமிழ் தேசியவாதி கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தமிழ் தேசியத்தை தான் தமிழரசன் உயர்த்தி பிடித்தார். அந்த தமிழரசன் சொன்னதுதான் தமிழ் தேசியம். ஒழிய இங்கே வந்திருக்கக்கூடிய சீமான்களும் கோமான்களும் சொல்வதெல்லாம் தமிழ் தேசியம் இல்லை என்று அழித்து விட்டு தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.